வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் ஃபோட்டோகிராஃபி சேனலுக்காக உங்களை வரவேற்கிறேன். உங்கள் முருகேசன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு டிஸ்கஷன் தாங்க. அட்வைஸ் எப்படி வேணால் சொல்லிக்கலாங்க. என்னோட அசிஸ்டன்ஸ், என்னோடய டீம் இவங்களுக்கு சொல்கிற ஒரு விஷயம், ஒரு நல்ல விஷயம். நம்ம ஃபோட்டோகிராஃபருக்கு இதை சொல்லணும்னு தோணுச்சு. முக்கியமாக வந்து செகண்ட் ஃபோட்டோகிராஃபராக வந்து நம்மளை இன்வைட் பண்ணுறாங்க. ஒரு ஃபோட்டோகிராஃபருக்கு வந்து நான் வந்து ஒரு கேண்டிட் ஃபோட்டோகிராஃபராகவோ இல்லை செகண்ட் ஃபோட்டோகிராஃபராகவோ நம்மளை வந்து கூப்பிட்றப்போ நம்மளோட வேலை என்ன, நம்ம எப்படி ரெடியாகி போகணும், அங்கே நம்மளோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கணும், நம்ம என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது. ஸோ இதை நம்ம ஏன் தெரிஞ்சுக்கணும். நமக்கு வந்து ஒருத்தர் வந்து ஃபோட்டோகிராஃபி ஆர்டர் வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபர் கொடுக்குறாரு, நம்ம எக்ஸ்போசிங் போகிறோம், அவருக்கு நம்ம எப்படி இருக்கணும், அதுதாங்க இது. ஸோ சின்ன சின்ன லிஸ்ட் இருக்குது, லிஸ்ட் அதை நான் சொல்கிறேன். நம்ம எங்கே போக போகிறோம் அது முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க, கோயிலில், மண்டபத்தில். ஸோ இந்த பிளேஸ்லங்கிறத முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. அந்த இடத்த பற்றிய ஒரு நாலேஜ் வேணுங்க. ஒரு கோயில் அப்படின்னா அந்த கோயில் எப்படி இருக்கும், அதை எந்த ஆங்கிள்லேருந்து எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு நாலேஜ். ஒரு மண்டபம்னா அந்த அதை எந்த ஆங்கிளில் எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு நாலேஜ், ஒரு ஐடியா. நீங்கள் ஒரு ஐடியா வச்சுக்கணும். எனக்கு ஆர்டர் யார் கொடுக்குறாங்களோ அந்த ஃபோட்டோகிராஃபர், அவரை போய் ஃபஸ்ட்டு மீட் பண்ணணும். மீட் பண்ணி ஃபங்க்ஷனோட ஷெடியூல்ஸை கேட்டு தெரிஞ்சுக்கணும். பொண்ணு எங்கே மேக்கப் போடுறாங்க, மாப்பிள்ளை எங்கே மேக்கப் போடுறாங்க, பொண்ணு மாப்பிள்ளை எங்கேருந்து வருவாங்க, அதை நம்ம எங்கேருந்து கவர் பண்ணணும், என்ன என்ன வேணும், என்னென்ன வேணாம். ஸோ இதை பூரா அவங்கள்ட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஸோ ஒரு வெட்டிங் ஆர்கனைசர் இருக்காங்கன்னா அவங்கள்ட்ட கேட்கலாம், டான்ஸர்ஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்களா, டிஜே அரேஞ்ச் பண்ணியிருக்காங்களா. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா இந்த டைமில் இந்த இடத்துல இந்த வழியாக தான் பொண்ணு மாப்பிள்ளை ரெண்டு நடந்து வருவாங்க. ஸோ இப்போ வந்து மேக்கப் போயிட்டுருக்குது, இப்போ மேக்கப் இந்த டைம் முடியும். ஸோ இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுன்னா ப்ரிப்பேராக நம்ம வந்துட்டு அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே வந்து நம்ம ஆடியன்ஸு, ஸோ ரிசீவிங்கெல்லாம் வந்து கவர் பண்ணிவிட்டு ஃபோனோட மேக்கப் அந்த டைமில் முடியுதுன்னா நம்ம அவங்களையும் கெட் ரெடி ஷார்ட்ஸ்லாம் எடுக்கிறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் முன்னாடியே ப்ரீப்ளான் பண்ணுறதுக்கு நம்ம வந்து அதோடய ஷெடியூல்லாம் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். எந்த பக்கம் பிளான் பண்ணிட்ருக்காங்க, என்னென்ன பிளான் பண்ணிட்டுருக்காங்கன்னு நம்ம முன்னாடி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோன்னா அதெல்லாம் வந்து ஈஸியாக இருக்கும். நம்ம ஃபங்க்ஷன் ஃபோட்டோகிராஃபிக்கு ரெடி ஆகிட்ருக்கோம். ஆனால் அதுக்கு முன்னாடியே பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸ், மாப்பிள்ளையோட ஃப்ரெண்ட்ஸ், அவங்க ரிலேட்டிவ்ஸ்லாம் நிறைய பேர் ரெடியாக இருப்பாங்க. ஸோ அந்த மூமெண்ட்டை வேஸ்ட் பண்ணக்கூடாது. அவங்களோட போர்ட்ரைட்ஸ்லாம் எடுக்கலாங்க. இந்த போர்ட்ரைட்ஸ் எதுக்கு, ஆல்பத்தில் யூஸ் பண்ணுறோமா யூஸ் பண்ணலையா, யூஸ் பண்ணுறோம் யூஸ் பண்ணலைங்கிறது அடுத்தது. அந்த போர்ட்ரைட்ஸ் எடுக்கிறதுக்கு அவங்க ரெடியாக இருக்காங்க ஃபஸ்ட்டு. செகண்ட்லி அந்த ஃபோட்டோஸை நம்ம அவங்களுக்கு ஷேர் பண்ணுறதுனால நமக்கு ஆர்டர் கொடுத்த அந்த ஃபோட்டோகிராஃபர்ஸ்க்கு அடுத்தடுத்த ஆர்டர்ஸ்க்கான லீடு கிடைக்கும். ஸோ அவங்க ஃபோட்டோஸ் பார்ப்பாங்க, அவங்க ஃபோட்டோஸ் நல்லாயிருக்கு. முக்கியமான விஷயம், அவங்க ரெடியாக இருக்கிறப்போ நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கும் ரெடியாக இருக்கிறீங்க, அது அவங்களுக்கு ஒரு நல்ல விஷயம். ஓகே, ஃபோட்டோகிராஃபரோட கோஆப்ரேஷன் நல்லா இருக்குன்னா திருப்பி திருப்பி அந்த ஆர்டர்ஸ் அவங்களுக்கு வரும். ஸோ ரெண்டாவது அவங்க ஆர்டர் வர்றப்போ உங்களுக்கு அஸ் யூஷுவல் செகண்டரியாக அவங்களுக்கு வந்து எக்ஸ்போசிங் சான்ஸ் கிடைக்கும். எக்ஸ்போசிங் போகிற ஃபோட்டோகிராஃபர் ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன்ஸ் ரெடியாக இருக்கிறவங்கள போர்ட்ரைட்ஸ் எடுக்கிறது பெட்டர் வே டு ஃபோட்டோகிராஃபி. எப்பயுமே மெயின் ஃபோட்டோகிராஃபரை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. இப்போ ஸ்டேஜில் வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபர் கவர் பண்ணிட்டுருக்காரு, ஈவெண்ட்டப்பாக கவர் பண்ணிட்டுருக்காருன்னா அவரை நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அவரோட ஆங்கிளில் நீங்கள் க்ராஸ் பண்ணக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு அதை நீங்கள் கீப்அப் பண்ணிக்கோங்க. அவர் ஒரு ஆங்கிள்லேருந்து ஃபோட்டோஷூட் பண்ணுறாரு, கப்புளவே ஃபோட்டோ எடுக்கிறாரு, இல்லை குரூப்பை ஃபோட்டோ எடுக்கிறாருனா நீங்கள் வேறு ஆங்கிள்லேருந்து அவரை டிஸ்டர்ப் பண்ணாமல் நீங்கள் எடுக்கணும். ஸோ அதுதான் பெட்டர் வே. அடுத்தது அவைலபிலிட்டி. இப்போது அவர் ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்காரு, அந்த டைமில் அவருக்கு ஒரு லென்ஸ் தேவைப்படலாம், ஓகே, ஒரு கிட்டு தேவைப்படலாம், சம்திங் ஒரு லைட்ஸ் தேவைப்படலாம். அதுக்கு அவர் கூப்பிட்ற இடத்துல நீங்கள் இருக்கணும். நீங்கள் அவர் கூப்பிட்டோன்னே நீங்கள் போயிட்டு லைட்டாக சேஞ்ச் பண்ணுறது, லென்சஸ் ஏதாவது வேணும்னா மாற்றுறது. ஸோ இந்த மாதிரி சில ஹெல்ப்ஸ் நீங்கள் பண்ணலாம். ஸோ இப்போது அவருக்கு சப்போர்ட்டாக இருக்கும், அது நமக்கு நல்ல பேர் கொடுக்கும். இதுக்கு நான் ஒரு தனியாக வீடியோவே போடலான்ட்ருக்கேன். ஃபோட்டோகிராஃபருக்கான ட்ரெஸ் கோடு, நீட்டான ட்ரெஸ் கோடில் போங்க. நான் யாரையும் தப்பாக சொல்லலை. ஒரு சிலர் வந்துட்டு ரொம்ப நார்மலாக காலர்லெஸ் டிஷர்ட் போட்டு, ஒரு ஜீன் போட்டு, ஸ்கேண்டில் செப்பல்ஸ் போட்டு போகிறாங்க, அது வேணாங்க. நம்ம வந்து ஒரு லெவல் ஆஃப் ஃபோட்டோகிராஃபி, ஒரு அடுத்த ரேஞ்சில் போகணும்னு பிளான் பண்ணிகிட்ருக்கோம். நம்மளோட ஒவ்வொரு விஷயம் தேடி தேடி கற்றுக்கிட்டு இருக்கோம், புதுசு புதுசாக இன்வெஸ்ட் பண்ணி வாங்கிட்டு இருக்கோம். நம்மளோட அவுட்புட்டெல்லாம் பெருசாகிட்டு இருக்கப்போ நம்மளோட அவுட்ஃபிட்டும் நல்லா இருக்கணும். ஸோ நீட்டான ட்ரெஸ் கோடு போட்டு, ஷூஸ் மேக்ஸிமம் ஷூஸ் போட்டுருங்க. போட்டு ஒரு நீட்டாக போனீங்கன்னா
கிளைண்ட்ஸுக்கு நம்ம மேலே ஒரு ரெஸ்பெக்ட் வரும். ஸோ நமக்கு ஃபோட்டோகிராஃபர் ஆர்டர் கொடுத்த ஒரு எக்ஸ்போசிங் கொடுத்த ஒரு ஃபோட்டோகிராஃபர் சந்தோஷப்படுவார். ஸோ நான் அதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேங்க. எவ்ரி ஃபோட்டோகிராஃபி ஈவெண்ட்ஸ் செம்ம நீட்டாக போகிறது, டக்கின்லாம் பண்ணிவிட்டு நீட்டாக ஷூஸ்லாம் போட்டது போகிறது, எனக்கு டீம்ஸ் எல்லாமே அப்படி தான் போகும். ஸோ அது நமக்கு ஒரு கான்ஃபிடெண்ட்டை கொடுக்கும், நமக்கு ஆர்டர் கொடுக்குற அந்த கிளைண்ட்ஸுக்கும் அது ரொம்ப நல்லாயிருக்குங்க. ஃபைனல் பாயிண்ட், நீங்கள் எப்பயும் ஸ்மைலிங்காக இருங்க. ஏன்னா ஒரு ஃபங்க்ஷனுக்கு வர்ற அவ்வளோ பேரும் பொண்ணு மாப்பிள்ளை பார்க்குறாங்க, அதே அளவு ஒரு ஃபோட்டோகிராஃபரையும் பார்ப்பாங்க. உங்களோட ஃபேஸில் இருக்கிற எக்ஸ்ப்ரெஷன் தான் ஃபோட்டோவில் அவங்க ஃபேஸில் தெரியும். எனி டைம் நீங்கள் ஜாலியாக சிரித்த மாதிரி இருங்க. உங்களோட எக்ஸ்ப்ரெஷன்ஸ் எப்பயுமே க்யூட்டாக இருக்கணும். நீங்கள் சிரிச்சிங்கன்னா உங்களுக்கு எதிர இருக்கிற கிளைண்ட் சிரிப்பாங்க, அப்போ ஃபோட்டோ சூப்பராக வரும். ஸ்மைல் ஃபேஸாக இருங்க, எந்த டென்ஷனும் எடுத்துக்காதீங்க. நமக்கு நிறைய டென்ஷன் இருக்கலாம், பட் கேமராவை கையில் எடுத்துகிட்டோன்னா அந்த ஈவெண்ட் நம்மளோட ஈவெண்ட். நம்ம எக்ஸ்போசிங்கே போயிருந்தாலும் அந்த ஈவெண்ட்டை நம்ம ஈவெண்ட்டாக எடுத்து அவ்வளோ ஹாப்பியாக பண்ணணும், அவ்வளோ சந்தோஷமாக இருக்கணும். ஒவ்வொரு ஈவெண்ட்டு முடிஞ்சதுக்கப்புறமும் யாராவது ஒருத்தவங்க அந்த ஈவெண்ட்லேருந்து யாராவது ஒருத்தவங்க அவங்க ரிலேஷனாக கூட இருக்கட்டும்ங்க, வந்து சார் சூப்பராக பண்ணீங்க, உங்க நல்ல கோஆப்ரேஷன், நல்ல ஸ்மைலிங்காக இருந்தீங்க, எல்லா க்ரௌடையும் வந்து நீங்கள் வந்து நல்லா மேனேஜ் பண்ணீங்க, சிரித்த முகத்தோடு நல்லா ஃபோட்டோ எடுத்தீங்க, உங்களோட கோஆப்ரேஷன் உங்களோட ஆக்டிவிட்டீஸ் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொன்னால் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். நிறைய பேர் சொல்லியிருக்காங்க என்னைய ஃபாலோ பண்ணுங்கள். முக்கியமான விஷயம், எக்ஸ்போசிங் போகிற ஃபோட்டோகிராஃபர்ஸ் அந்த ஆர்டர் அவங்க ஆர்டர் மாதிரி நினைக்கணும். முக்கியமான விஷயம், அவங்க ஆர்டர் மாதிரி நினைக்கணும்னு சொன்னோன்னே, நம்ம ஈவெண்ட்டில் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருப்போம், ஒரு ஃபங்க்ஷனில் பொண்ணு மாப்பிள்ளை ரிலேஷன் வருவாங்க, பிரதர் இந்த ஃபோட்டோகிராஃபி பண்ணுறதுக்கு எவ்வளோ பட்ஜெட், என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, எங்கே பண்ணுறீங்கன்னு சொல்கிறப்போ, நம்ம ஒரு எக்ஸ்போசிங் ஃபோட்டோகிராஃபராக நம்ம என்ன பண்ணணுன்னா, யார் ஆர்டர் கொடுத்தாங்களோ அந்த ஃபோட்டோகிராஃபர்கிட்ட அவங்கள டைவர்ட் பண்ணணும். அவர் தான் எங்கள் ஓனர், அவர் நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் அவர் தருவார்னு சொல்லி அவர் போக நீங்கள் அவரை டைவர்ட் பண்ணிட்டு நீங்கள் ஃபோட்டோ எடுங்க. ஏன்னா ஒரு ஆர்டர் ஒரு ஃபோட்டோகிராஃபர் எடுக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாருன்னு ஓன் ஆர்டர் எடுக்கிறவங்களுக்கு தெரியுங்க. ஒரு கிளைண்ட்டை ஃபாலோ பண்ணி அவங்கள்ட்ட லீடு எடுத்து அவங்கள போய் பேசி அவங்கள கன்சல்ட் பண்ணி அவங்க போகிற பட்ஜெட்டுக்கும் நம்ம போடுற பட்ஜெட்டுக்கும் இடையில போய் நின்று அந்த பட்ஜெட்டில் எவ்வளோ பேர்த்துக்கு எக்ஸ்போசிங் கொடுக்கறது, எவ்வளோக்கு பிரிண்ட் போடுறது, எவ்வளோக்கு எடிட்டிங் பண்ணுறது, எவ்வளோக்கு டிசைன் பண்ணுறது, எல்லாத்தையும் பார்த்து அதில் எக்ஸ்ட்ரா எவ்வளோ லாபம் வரும், லாபம் வருமா வராதா, ஸோ இதை பூரா ஃபாலோ பண்ணி அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன் எடுத்து எக்ஸ்போசிங் காசு கொடுத்து ஆல்பம் பிரிண்ட் போட்டு கொடுத்ததுக்கப்புறம் பேலன்ஸ் அமௌண்ட்டை வாங்க வர்றது எவ்வளோ கஷ்டம் தெரியும். ஸோ ஒரு எக்ஸ்போசிங் கொடுக்குறப்போ நம்ம எக்ஸ்போசிங் கொடுக்குற ஃபோட்டோகிராஃபருக்கு உண்மையாக இருக்கணுங்க. ஸோ அப்போ தான் நீங்கள் ஒரு ஃபோட்டோகிராஃபருக்கு எக்ஸ்போசிங் கொடுக்குறப்போ அது நமக்கு நல்லபடியாக நடக்கும். ஓகேங்களா, எக்ஸ்போசிங் போட்ட ஃபோட்டோகிராஃபர் இதை பார்த்துக்கோங்க, தப்பாக இருந்தால் சாரி. ஏன்னா என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் ஒரு சின்ன அட்வைஸ், இது வந்து ஒரு ஒர்க் ஷாப்லாம் பண்ணலாங்க, ஒர்க் ஷாப் மாதிரி சொல்ல வேண்டியது நினச்சிக்கிட்டு இருந்தேன், அதுக்கு டைம் இல்லை, அதனால தான் இந்த வீடியோ. பாய். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பட்டனை அமுத்த மறந்துடாதீங்க, அப்படியே பக்கத்தில் பில் பட்டன் இருக்கும் அதையும் அமுத்திடுங்க. தேங்க்யூ.